ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا نبينا صلى الله عليه وسلم الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا اللهم صل على محمد فيا أيها الإخوة في الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فإن التقوى كنز للمؤمن وزاد للآخرة وقال الله تعالى في كلامه العزيز وفركانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فثيابك فطهر அலவற்ற அருளாளன் நிகழில்லாத கருணையாளன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி நபி இறுதி தூதர் கண்மணி பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலாவினுடைய சலாமும் சலவாத்தும் என்றென்றும் சேரட்டுமாக. நபிவலியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபது தாபியங்கள், ஷுஹதாக்கள், அவ்லியாக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சலவாத்தும் என்றென்றும் குறித்தாகட்டுமாக. இறைநேசர்களே, அன்பு சகோதரர்களே, கண்ணியமான முஸ்லீம்கள், அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் கட்டளைகள் அனைத்தையும் எடுத்து நடந்தும் அல்லாஹு தஆலா எவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு கூறியிருக்கிறாரோ அவற்றை தவிர்த்து கொண்டும் வாழ்கின்ற தக்வாவினுடைய வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் புரிகிறேன். கண்ணியம் நிறைந்தவர்களே, அன்புக்குரியவர்கள், நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் தான் மார்க்கம் என்று கடைசி மார்க்கமாக, கடைசி வழிமுறையாக தீர்மானிக்கப்பட்டு கடைசி நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தீனுல் இஸ்லாம் சம்பூர்ணப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நபி வரப்போவதில்லை, ஒரு வேதமும் இறக்கி வைக்கப்படுவதில்லை. இனிமேல் வரக்கூடிய சமூகங்களுக்கு இஸ்லாம் தான் மார்க்கம் என்ற ஒரு தீர்வை அல்லாஹு தஆலா தீர்மானித்து நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனுல் இஸ்லாத்தையும் பின்பற்றும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையை வைத்து நாங்கள் தீனுல் இஸ்லாத்தில் இருக்கின்ற எல்லா விதமான விஷயங்களையும் முதலில் விளங்கி பிறகு செயல்படுத்த வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. கண்ணியம் நிறைந்தவர்களே, அன்புக்குரியவர்கள், நாங்கள் பார்க்கலாம் இஸ்லாம் பல்வேறுபட்ட தலையங்கங்கள், பல்வேறுபட்ட தலைப்புகள், பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் அப்படி சொல்லுகின்ற செய்திகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக அத்தஹாரா என்று சொல்லக்கூடிய சுத்தம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் அல்குர்ஆனும் ஹதீஸும் அத்தஹாரா என்று அதை எங்களுக்கு சொல்லி காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிறகு அல்குர்ஆனினுடைய ஹதீஸினுடைய விளக்கத்திலே இருந்து ஃபிக்ரி என்று சொல்லக்கூடிய மார்க்க சட்டத்தை தெளிவுபடுத்தி பிரித்து காட்டி சந்தேகங்களை எழுப்பி கேள்விகளை எழுப்பி இப்படி உண்டானால் என்ன சட்டம் ஆகும் என்ற திகிர்களின் அடிப்படையிலும் அத்தஹாரா என்ற இந்த செய்தி, இந்த விஷயம் முதலிடம் பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சில ஹதீஸ் புத்தகங்களை இமாம்கள் ஈமானை வைத்து முதல் பாடமாக விளங்கப்படுத்தி இருப்பார். சில இமாம்கள் தஹாரா என்று சொல்லக்கூடிய இந்த சுத்தத்தை பற்றி ஹதீஸ்களை சொல்லி விளங்கப்படுத்தி இருப்பார். ஆனால் பிக்குகளை எழுதுகின்ற போது பெரும்பாலான பிக்கு புத்தகங்களை நாங்கள் பார்க்கலாம் இந்த அத்தஹாரா என்று சொல்லக்கூடிய பாடத்தை தான் முதன்மைப்படுத்தி எழுதியிருப்பார். சுத்தத்தை பற்றி முதன்மைப்படுத்தி எழுதியிருப்பார்கள். கண்ணியம் நிறைந்தவர்களே, அந்த அளவு சுத்தம் பற்றிய அந்த பாடம், அது பற்றிய தெளிவு எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்க முடியுமாக இருக்கிறது. அல்குர்ஆனினுடைய ஆரம்பம் இப்போது நாம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நபிபெருமானாருக்கு குர்ஆனினுடைய ஆரம்ப கட்டம் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் குன் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபக்கர்
போர்த்திக் கொண்டிருப்பவரே, எழும்புங்கள், எழுந்து மக்களுக்கு எச்சரிக்கை ஊட்டுங்கள், அச்சமூட்டுங்கள், நாளை மறுமை பற்றிய செய்திகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லிக்காட்டு. உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம், அது குர்ஆனினுடைய வசனங்கள் எழும்புகின்ற ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹ் தஆலா சுத்தத்தை வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நபிகளாருக்கு கட்டளையிட்டுப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். ஆக முஸ்லிமை பொறுத்தவரையிலே இந்த சுத்தம் என்ற பாடம், அது பற்றிய விளக்கம் மிக முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதை எங்களால் விளங்க முடியுமாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே பாவமீச்சு பெறுபவர்களையும் சுத்தமாக இருப்பவர்களையும் விரும்புகிறார் என்று அல்லாஹ் தஆலா வேறு ஒரு இடத்திலே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். சுத்தமாக இருப்பவர்களையும் பாவமீச்சியில் ஈடுபடுபவர்களையும் அல்லாஹ் தஆலா நேசம் கொள்கிறான், அவர்களை விரும்புகிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியம் நிறைந்தவர்களே, இதை எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கும் முகமாக நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி காட்டும் முகமாக சொன்னார்கள். அத்துஹூரு ஸத்ருல் ஈமான் என்று சொன்னார்கள். நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு இருக்கின்ற சிறப்பு என்ன தெரியுமா? ஜாமியுல் கரீம் என்று சொல்வாங்க. எல்லா விஷயங்களையும் சுருங்க சொல்லி விளங்க வைப்பார், மிக சுருக்கமாக சொல்வார்கள், ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் தெளிவாக விளங்கும். எனவேதான் சுத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை மூலமாக சொன்னார். அத்துஹூர் சுத்தம் என்பதே ஷத்ருல் ஈமான், ஈமானின் சரிபாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். விளங்குகிறது, சுத்தம் என்ற அந்த விஷயத்தை ஒரு முஸ்லிம் விளங்கி கடைபிடிக்கவில்லை என்றால் ஈமானின் சரிபாதியை இழந்தவராக இருக்கிறார் என்பதை நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக கண்ணியம் நிறைந்தவர்களே, சுத்தம் என்ற இந்த விஷயம் எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை ஒன்று இரண்டு விஷயங்களை நான் தொட்டுக்காட்டி இப்போது விளங்கப்படும். பெரும்பாலும் இந்த சுத்தத்தினுடைய பாடம் மிக நீண்டதாக பிக்கின் அடிப்படையிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எல்லாம் மொத்தமாக சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பார்க்க முடியாது. எனவே சுருக்கமான சில விஷயங்களை நாங்கள் விளங்கலாம். சுத்தம் என்ற தலைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதை பல தலைப்புகளாக ஆளுங்கள் பிரித்து பிக்கினை எழுதி வைத்திருக்கிறார்கள், சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதில் மிக பிரதானமான இரண்டு பகுதிகளை நாங்கள் விளங்கலாம். ஒன்று உள் சுத்தம், பிறகு பிற சுத்தம் என்று சொல்வார். உள் சுத்தம் என்பது நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட சுத்தம், ஈமானில் கலப்பில்லாத சுத்தம். இது பற்றி ஏராளமாக குர்ஆன் பேசுகிறது. அந்த விஷயத்தை நாங்கள் இன்றைய ஜும்மா பிரசங்கத்தில் பேசப்போவது கிடையாது. ஒரு மூமினை பொறுத்தவரையிலே ஈமானும் சுத்தமாக இருக்க வேண்டும், புறச்சுத்தமும் சுத்தமாக இருக்க வேண்டும், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். வெளியில் இருக்கக்கூடிய இந்த பாத்தினியா என்று சொல்லக்கூடிய புறச்சுத்தம், அது பெரிய பாடம், மிக விசாலமான ஒரு செய்தி. அதில் வெளிச்சுத்தத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய சூழல், உடை, உடம்பு, இடம், இவைகள் எல்லாம் சம்பந்தப்படும். நாம் இப்போது இந்த ஜும்மா பிரசங்கத்தை சந்தர்ப்பமாக வைத்து சுடரும் ஒரு சரி என்று சொல்வார்கள், அல்லது ஃபித்ரா என்று சொல்வார்கள், இயல்பான அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சுத்தம், உடல் ரீதியான சுத்தம் என்ற அந்த விஷயத்தை மாத்திரம் விளங்குகின்ற நல்ல சந்தர்ப்பமாக நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அறிவிப்பின் அடிப்படையில் ஹம்சு மினல் ஃபித்ரா என்று சொன்னார்கள். ஐந்து விஷயங்கள் இருக்கிறது, அது ஒரு இயல்பாக நடைபெற வேண்டிய சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட இயல்பாக நடைபெற வேண்டிய செய்தியாக இருக்கிறது என்று நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சொல்லி செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஆக கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே இயல்பாக இந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் விளக்கப் போகிறோம். அவற்றில் ஐந்து விஷயங்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த அந்த செய்தியில் முதல் சொன்னார்கள், இஸ்திஹ்தார் என்று சொன்னார். அதாவது மறைவான அங்கப்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் அகற்றிக் கொள்வது, அது சுத்தத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியம் நிறைந்தவர்களே, அதுபோல கையினுடைய கவக்கட்டு பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த ரோமங்களை அகற்றிக் கொள்வது
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிய ஒரு இயல்பான நடைமுறை சுன்னத்தாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்க முடியுமா? சிலபோது சில வயதில் சென்ற அந்த முஸ்லிம் அவர் மரணித்து விட்ட போது அவருடைய ஜனாசாவை நாங்கள் நல்லடக்கம் செய்வதற்கு முன்னால் குளிப்பாட்டுகின்ற போது சில அசிங்கங்களை இந்த நிலைமையிலே பார்க்க முடியுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் வயது சொல்ல சொல்ல இந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுப்பதை முஸ்லீம்களும் தவறிவிடுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிற போது அவர்கள் சுன்னத்திலே ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் எங்கள் நடைமுறையாக இருக்கிறது, எங்களால் விளங்க முடியுமாக இருக்கிறது. இது உலகத்தில் ஒரு நடைமுறையாக கடைபிடிக்கப்பட்டாலும் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் சமூகத்திற்கு வலியுறுத்தி செய்து காட்டிய சொல்லி காட்டிய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இது பற்றிய மேலதிகமான விபரமான விளக்கங்கள் எதுவும் தேவைப்படாது என்று நான் நினைக்கிறேன். எனவே மறைவான அந்த பகுதியிலே இருக்கின்ற அந்த ரோமங்களையும் அதுபோல இரண்டு கவக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ரோமங்களையும் அகற்றி விடுவதே சுன்னத்தான ஒரு நடைமுறையாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்க முடியுமாக இருக்கிறோம். ஷாபிமாவை பின்பற்றக்கூடியவர்கள் அது 40 நாளைக்கு அதிகமாக அந்த பகுதியில் இருக்கின்ற ரோமங்களை வலிக்காமல் இருப்பது சுன்னத்திற்கு முரணானது, ஒரு பாரிய குற்றம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஷாபிமாவை பின்பற்றக்கூடியவர்களுடைய கருத்தாக இருந்தாலும் ஒரு அறிவிப்பின் அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமக்கட்டு பகுதியிலே இருக்கக்கூடிய மறைவான அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த ரோமங்களை அகற்றுவதற்கான கால பகுதியாக எங்களுக்கு ரசூலுல்லாஹ் 40 நாட்களாக காட்டி தந்தார்கள் என்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறது என்ற செய்தியையும் நானும் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஷாபிமாவை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த சட்டத்தை இந்த ஹதீஸிலே இருந்து தான் எடுத்திருப்பார்கள் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில போது நாட்கள் முங்குவதில் பின்னுவதில் குறைவாக ஆகுவதில் குற்றம் இல்லை என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ரோமங்கள் அகற்றப்படுவதே சுத்தத்தினுடைய வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது, சுனருள் பிதர் என்று சொல்லக்கூடிய அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிவிட்டோம். அடுத்ததாக 5-2 நாங்கள் விளங்கிவிட்டோம். மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, அல் ஹிதான் என்று நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது நபிமார்களுடைய ரசூலுல்லாஹினுடைய உம்மத்து மாத்திரமல்ல, நபிமார்களுக்குரிய ஒரு உயர்வான சுன்னத்து என்று சொன்னார்கள். கத்னா என்று சொல்வார்கள், இலங்கையை பொறுத்தவரையிலே சுன்னத்து வைப்பது என்று சொல்வார்கள். எனவே இது எல்லோரும் இயல்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவாக பேச வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஏதும் சந்தேகங்கள் இருப்பின் இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு பின்னால் தனிப்பட்ட முறையிலே சந்தித்து கேட்டுக்கொள்ளும். ஏனென்றால் யாருமே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இந்த கத்னாவினுடைய விஷயத்திலே யாருமே கத்னா செய்யாமல் இருப்பது கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு குறிப்பை நான் சொல்ல வேண்டும். சில போது ஆண் குழந்தை கிடைத்து விட்டதை ஆனால் அந்த முதலாவது நாளே ஹத்னா செய்கிறார்கள். அது முஸ்லீம்களுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கு ஒரு சாதகமாக அமைந்து முஸ்லீம்கள் இரக்கம் இல்லாதவர்கள் அல்லாஹ் இன்றைய மேற்கத்திய உலகம் முஸ்லீம்களுக்கு சொல்லுகின்ற செய்தி பார்த்தீர்களா? இப்பதான் பிறந்த பிள்ளையினுடைய அந்த பகுதியை அவர்கள் வெட்டி எடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த சத்னாவை வைப்பதில் குற்றம் கிடையாது. ஆனாலும் ஒரு ஆலோசனையை நான் முன்வைக்கலாம். அந்த குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம், அந்த குழந்தையினுடைய இரத்த ஓட்டம், இதையெல்லாம் சரியாக தீர்மானித்து அங்கீகாரம் பெற்ற ஒரு வைத்தியர் இந்த குழந்தைக்கு சத்னா செய்யலாம் என்ற உறுதிமொழி வழங்கினால் செய்யுங்கள், இல்லை என்றால் காலத்தை தாமதமாக்கி வையுங்கள் என்பதை முஸ்லிம் சமூகத்திற்கு மேலதிக உபதேசமாக நான் செய்கிறேன். ஏனென்றால் நான் நேரடியாக கண்ட செய்தியும் இதில் இருக்கிறது. ஒரு வைத்தியர் கேட்கிறார், உனக்கு வைத்தியமா என்று கேட்டான். இத்தனைக்கும் அவர் ஆசிரியர், ஒரு ஆசிரியனுடைய மகனுக்கு நான் நினைக்கிறேன் 40வது நாள் என்று நினைக்கிறேன். அந்த 40வது நாள் குழந்தை கிடைத்து 40வது நாள் நினைக்கின்ற ஒரு நடைமுறையும் இருக்கிறது. இதெல்லாம் சுண்ணத்துகள் அல்ல, நாங்களாக உருவாக்கிக் கொண்டவைகள். சுண்ணத்து எது என்றால் ஹத்னா செய்ய வேண்டும், பருவம் அடைவதற்கு முன்னால் வைத்துக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்வதில் குற்றம் கிடையாது, இதுபோலதான் சட்டம். ஆனால் சில நடைமுறைகளிலே சில மாற்றங்கள், 40வது நாள் ஆடு மாடு குடும்பத்தார்களை எல்லாம் அணைத்து இதுவெல்லாம் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பேர பிள்ளைகள் இருந்தார்கள். ஹசன் ஹுசைன் அகீகா கொடுப்பதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனுக்கு 2 ஆடு ஹுசைனுக்கு 2 ஆடு அறுத்து கொடுத்தார்கள். சுன்னத்து வைக்கும் போது என்ன செய்தார்கள் என்ற செய்தியே கிடையாது ஹதீஸ்களில். ஏனென்றால் இது இயல்பான ஒரு சுன்னத்,
அது தானாக நடைபெறுகின்ற ஒரு செய்தியை இப்போது குறைந்து கொண்டு வருகிறது. அந்த செய்திகள் அதை ஒரு விழாவாக, ஒரு கொண்டாட்டமாக, ஒரு குடும்பங்கள் சேர்க்கின்ற ஒரு சந்தோஷகரமான ஒரு நிகழ்ச்சியாக செய்வது மார்க்கத்தில் இல்லாத ஒரு செய்தி என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளக்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த சத்துநாசிக்கின்ற விஷயத்திலே கண்டிப்பாக நாங்கள் வைத்தியர்களுடைய ஆலோசனையை பெற்று எப்போது இந்த குழந்தைக்கு சத்னா செய்யலாம். போதுமான அளவு இன்று முஸ்லிம் வைத்தியர்கள் இருக்கிறார், மார்க்கத்தில் ஈடுபாடுடையவர்கள் இருக்கிறார். முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையில் அவருடைய கடமையை செய்வார் என்பதை நான் இந்த வைத்திய உலகத்திலே உறுதிமொழி தர முடியும். செய்ய வேண்டாம் என்று பயப்படுத்தாட்ட மாட்டோம். நாங்கள் வைத்திய ஆலோசனையாக கேட்கிற போது அதை செய்யலாம். ஆக பிறந்த நாளில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஆனாலும் கூட முஸ்லீம்களுக்கு எதிராக நிகழ்கின்ற அந்த குற்றச்சாட்டிலே தவிர்த்துக் கொள்வதற்காக இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அனுபவம் உள்ளவர்களை நாங்கள் ஆலோசிக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர் அனுபவம் உள்ளவர், ஒரு வைத்தியராகத்தான் இருக்க வேண்டும். இது ஒரு ஒரு மைனர் ஆபரேஷன் மாதிரி தான், ஒரு சிறிய அறுவை சிகிச்சை தான். எனவே அந்த விஷயத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். அதற்காக நாங்கள் சாப்பாடு சமைப்பது, எல்லோரும் ஒன்று சேர்வது என்ற ஒரு சுண்ணத்து கிடையாது. எப்போது நடந்தது, யாருக்கு நடந்தது, யார் செய்தது என்று தெரியாமல் நடக்கின்ற ஒரு செய்திதான் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அந்த சுண்ணத்து ஹத்னா என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறை சுண்ணத்திலே இருக்கக்கூடிய மேலதிக குறிப்பாக நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியம் நிறைந்தவர்களே, அன்புக்குரியவர்களே, அதுபோலதான் அடுத்த சுண்ணத்தை நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸ்ஸு ஸாலிஹ், மீசையை கத்தரிப்பது. மீசையை உதட்டுக்கு கீழாக வராமல் கத்தரித்துக் கொள்வது நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கிறது. எனவே இது பற்றியும் அதிகமாக நான் பேச வேண்டிய தேவை இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் எல்லோருமே அடியை வலித்துக் கொள்கிறார்கள், மீசையை பற்றிய கவலையே கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து சம்பூர்ணமாக வலித்துக் கொள்கிறார்கள். மீசையை வளர விடாமல் கத்தரித்துக் கொள்வது நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோலதான் நகங்களை கத்தரித்துக் கொள்வது, நகங்களை வெட்டி எடுப்பதும் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நகங்கள் என்று சொல்கிற போது கைரகத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோல கால் நகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை சரியான சுண்ணத்தாக இருக்கிறது. சிலரை பார்க்கலாம், காலினுடைய நகங்களை பார்க்க முடியாமல் இருக்கும். எத்தனையோ வண்ணங்கள் அதன் பக்கம் நகம் அவர்கள் வெட்டி இருக்க மாட்டார், கைமுன் நகங்களை பார்க்க முடியாமல் இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால் முஸ்லிம்களுக்கு போதித்த இந்த சுண்ணத் இன்று விடப்பட்டிருக்கிறது. சிலபோது இந்த நகத்தை வளர்க்கின்ற விஷயத்திலே, அதை வெட்டிக் கொண்டிருக்கிற விஷயத்திலே ஒரு முரணான செய்தியும் நடக்கிறது. அதையும் நான் மேலதிகமான குறிப்பாக தரலாம். சில ஆண்களை பொறுத்தவரையில், அதாவது சில பெண்கள் குறிப்பாக ஒரு நகத்தை இரண்டு நகத்தை வளர்ப்பார்கள். நபிகளாருடைய சுண்ணத்தில் சொல்கிறது நகத்தை வெட்டிக் கொள்வது. நகம் வெட்டுவது என்பது கால் நகம் கை நகம் பொதுவானது என்பதுதான் திக்குகளுடைய சொல். ஆனா என்ன நடக்குது, இப்போது ஒரு நகத்தை ஒரு சிங்கவர்களினுடைய அல்லது கட்டேரனுடைய ஏதாவது ஒரு நகத்தை வளர்ப்பார். ரசூலுல்லாஹினுடைய சுன்னத் சுத்தம் என்ற அடிப்படையில் ரகத்தை வெட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம் என்றால் அது சுன்னத்துக்கு முற்றுமுள்ளதான மாற்றமாக இருக்கிறது. கைநகத்திற்கு கொடுக்கின்ற அதே முக்கியத்துவத்தை கால் நகத்திற்கும் கொடுத்தோ அவற்றையும் வெட்டிக் கொள்வது சுத்தம் என்ற அடிப்படையிலே, அல்லது சுனல் சித்தரா என்ற அடிப்படையிலே அடிப்படை சுன்னத்துகளை சார்ந்த விஷயமாக இருக்கிறது. நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னார்கள் இந்த மீசையை உதட்டுக்கு கீழால் அந்த ஷாரிகன் வந்த செய்தி என்ன செய்வார்கள் என்றால், அரபிகள் மீசையை நன்றாக வளர்த்துக் கொள்வார்கள். வடிசாராயம் குடிப்பதற்காக அந்த மீசையிலே வைத்து வடிசாராயத்தை குடிப்பதால் அதனால்தான் ஷாரிக் என்று வந்தது. அரபு நாட்டிலே இருக்கின்ற எங்களுக்கு தெரியும், ஷாரிக் என்ற அந்த வசனம் ஏன் வந்தது என்றால், மீசையினுடைய அடிப்படை சொல்லல்ல, அதுக்கு வைக்கப்பட்ட புனை பெயர் தான் அது. எனவே இந்த முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே, அதாவது தெற்காசிய எங்களை போன்ற இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் இந்த நாடுகளை வாழக்கூடிய மக்களை, அதாவது குறிப்பாக முஸ்லீம்களை பொறுத்தவரையில், தமிழ்நாட்டிலே இந்துக்களிடத்திலே சில நேரம் அந்த வழக்கம் இருக்கும், மீசையை பெரிதாக வளர்த்துக் கொள்ளும். முஸ்லீம்களிடத்திலே மிக குறைவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே நான் அந்த சட்டத்தை அதிகமாக நான் பேசவில்லை. இருந்தாலும் கூட சுன்னத் என்ற அடிப்படையிலே மீசையை உதட்டுக்கு கீழால் வளர விடாமல், மேலுதரத்தை தாண்டி வளர விடாமல் கத்தரித்துக் கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் என்ன பண்றோம் என்றால், ஆரம்பம் தொடுக்கும் கணேஷ் வரையும் அப்படியே எல்லாத்தையும் வைத்துக் கொள்றோம். சில போது ஆயங்களை கோபித்துக் கொள்கிறார், மௌலவி சரியில்லை என்று சொல்கிறார், தாடியை கொஞ்சம் வளர்க்க வேண்டும் பயன் செய்தார்.
இவருக்கு ஒன்றும் தெரியாது என்று பேசுகிறார்கள். நீ தாடி வைக்கவில்லை என்பது ஒரு செய்தி, தாடி வைத்துக் கொள் என்று பயம் செய்யாது என்று சொன்னால் அது மிக பிழையான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை வளர்ப்பதனுடைய சுன்னத்தை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஏறியிருக்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை இப்படி சொன்னார்கள், காலிபுல் முஷ்ரிகீன் என்று சொன்னார். இணை வைப்பாளர்களுக்கு யஹூதி நசாரா என்று சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார். தாடியினுடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலிபுல் முஷ்ரிகீன், நீங்கள் இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள், தாடியை நீளமாக வளவுங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்தியை சொல்றாங்க? மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை நீளமாக வளர்த்துக் கொள்ளுங்கள். இது முஷ்ரிக்குங்களுக்கு மாற்றமான செயல்பாடு. முஷ்ரிக்குங்கள் என்ன செய்வார்கள்? தாடியை வலிச்சுக் கொள்வார்கள். அவர்களுக்கு நீங்கள் அதில் உப்பாதாரீர்கள் என்பதுதான் நபிகளாருடைய சுண்ணத். நீங்கள் ஏதோ ஒரு சௌகரியத்திற்காக அல்லது நீங்கள் அந்த தாடி அழகில்லை என்று கருதுவதால் ஒரு முஸ்லீமுக்கு அழகே தாய் நீங்கள் வைக்காமல் இருப்பது என்பது அது உங்களுடைய வயசு. நாளை மறுமையே நபிகளாயினுடைய உம்மத்து என்று ஹவுலுல் கௌசரை நோக்கி நாங்கள் போக வேண்டும். நபிகளாயினுடைய உம்மத்தினுடைய அடிப்படை அடையாளங்கள் சில இருக்கிறது. அந்த அடையாளங்களிலே ஒன்று உருவ செய்வது, அந்த அடையாளங்களிலே ஒன்றுதான் தாடியை நீளமாக வளர்ப்பது. அது நீங்களாக தீர்மானித்துக் கொள்ளுது. ஆனால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத் சில மதுகளின் அடிப்படையிலே தாடியை வடிப்பது ஹராம் என்று சொல்றார். மதுக படிப்படி ஏன் அவர்கள் அந்த கண்டிப்பான சட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? தாடியை வடிப்பது முஸ்லிம்களுக்கு ஒப்பான செயல் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஆகவே அவர்கள் பலமான சட்டத்தை எடுத்தார்கள். தாடியை வடிப்பவன் முஸ்லிமினுடைய செயலை செய்துவிட்டான், ஹராத்தை செய்துவிட்டான் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது ஒரு கடுமையான போக்கு. இருந்தாலும் கூட நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், தாடியை நீளமாக வளர்த்துக் கொள்வது என்பது, தாடியை வளர்த்துக் கொள்வது என்பது சுண்ணத்தான, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தான, இயல்பான ஒரு நடைமுறை சுண்ணத்தாக சுத்தமானதாக இருக்கிறது. ஏன் நான் இந்த விஷயத்தை சுத்தம் என்ற தலைப்புக்குள் சேர்த்துக் கொண்டேன் என்றால், காலையில் எழுந்தவுடன் சிலர் சுத்தம் செய்வதாக நினைத்துக் கொண்டு, காலையில் எழுந்தவுடன் சிலர் சுத்தம் செய்வதாக நினைத்துக் கொண்டு நபிகளாருக்கு முரண் செய்கிறார். எதை சுத்தம் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதை அப்படியே தூக்கி வைத்து விட்டு என்ன செய்வீர்கள்? காலையில் இருந்து சுத்தம் செய்தேன். என்ன சுத்தம் செய்தீர்கள்? தாடியை வளர்த்து விட்டேன். பிழையான நடைமுறை, பிழையான எண்ணம், பிழையான நடைமுறை, நபிகளாருக்கு முரணான செயல் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை கண்ணியமானவர்களை அன்புக்குரியவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல இக்ராமு ஷுஹர் என்று சொன்னாங்க, நபி இஸ்லாத்தை விட அந்தஸ்து மிக்க, இஸ்லாத்தை விட கூலை வழங்குகின்ற, வணக்க வழிபாடுகளை எல்லாம் சரியாக காட்டித் தருகின்ற எந்த மார்க்கமும் இருக்க முடியாது. ஒருவரு தன்னுடைய முடியை வாழ்ந்து கொண்டால், என்னை போட்டு வாழ்ந்து கொண்டால் அவருக்கு நன்மை இருக்கு. ஒரு தடவை தலைவி கோலமாக தாடிகள் எல்லாம் ஒன்றோடு பின்னி பரட்டை தலைவோடு ஒரு மனிதர் வந்த ரசூலுல்லாஹ் கையை காட்டினார். அவருக்கு ஒரு சீப்பு கொடுங்கன்னு சொன்னார். பிறகு எண்ணெய் வைத்து அவர் தலையை வார்ந்து வந்தார். ஒருவர் ஷைத்தானை போல தலைவிரி கோலமாக வருவதை விட அழகாக தலையை வார்ந்து வருவது சிறப்பானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மன் காலல ஹுஷ்ரன் ஃபல்யுக்ரிமுஹு என்று சொன்னார். வார்த்தையை பாருங்கள் ரசூலுல்லாஹ். யாருக்கு தலைமுடி இருக்கிறதோ அவர்களை வாழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்வது ஒரு வசனம். அதை சங்கை செய்யட்டும் என்று சொன்னார். விருந்தாயை கண்ணியப்படுத்துகிற செய்தியிலே, அன்னை வீட்டாரை கண்ணியப்படுத்துகின்ற செய்தியிலே, தன்னுடைய சகோதரனை கண்ணியப்படுத்துகின்ற செய்தியிலே இந்த இக்ராம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே செய்தியைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் தெரியாத தலை வாருவதற்கு அரபு சொல் தெரியாதா? அவருடைய தலையை வார்த்து கொள்ளட்டும். அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் சொல்ல முடியுமா? ஆனால் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை சரியாக பேணி வாழ்ந்து கொள்ள இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சுன்னத்தை சொல்லி இருக்கிறது என்பதை நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த தலைமுடியை சீராக்கிக் கொள்கிற விஷயத்தில் இலங்கை நாட்டிலே நான் பார்த்திருக்கிறேன். ஒரு வாலிபு பையன் வருகிறான், ஒரு 16-17 வயது இருக்கும். தலையிலே பார்க்கிற இந்த பக்கமாக 4 கோடு இருக்கிறது, இந்த பக்கமாக 4 கோடு இருக்கிறது.
பரிதாபமாக இருந்தது. ஏதாவது ஒரு விபத்திலே மாட்டிக்கொண்டு தலையிலே பல ஆபரேஷன்கள் நடந்திருக்குமோ என்று நினைத்து கிட்ட போய் பார்த்து ஒன்றும் கிடையாது. அவர் முடி வெட்டி இருக்கிறார், 4 கோடு இப்படியே வெளிவா வடித்திருக்கிறார், இது பக்கம் ஒரு 3 கோடு தலை இந்த பக்கமாக இப்படி இருக்கு. என்ன உறவை, என்ன சுண்ணத்தி? ரசூலுல்லா சொன்னார், யாருக்கு முடி இருக்கிறதோ அவர்கள் அழகுபடுத்திக் கொள்ளும் ஒன்று வெட்டுவதாக இருந்தால் எல்லாத்தையும் சரி சமமாக வெட்டிக் கொள்ளுங்கள். உச்சியிலே மாத்திரம் கருப்பாக தெரியும், எந்த பக்கம் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறது சொல்வது காட்டுகின்ற நடைமுறை நாகரிகம் என்று சொல்லுகின்ற இந்த மோசமான செயல். ஏனென்றால் முஸ்லிம்கள் அணு அணுவாக முடியிலும் கூட இஸ்லாத்தை பின்பற்றுவார்கள் என்று தெரிந்து அவர்களை போகத்தான், நாகரிக போகத்தான் கவர வேண்டும் என்றால் இது நடிகரினுடைய ஒரு பேரை அவருடைய பேசை. எனவே இதற்கெல்லாம் ஆயிரம் இப்ப இது நாங்க இப்பதாக சொல்லுகிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு மோடி நான் யோசிக்கிறேன், எல்லாரும் இப்படி எல்லாம் குறையா முடிவெற்றாங்க, அதனால இவர்களை போதிக்கணும் என்று நானாக உருவாக்கியதல்ல. 1400 வருடங்களுக்கு முன்னால் சகாபாக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி பாதுகாக்கப்பட்டு வந்து நான் அதை படித்திருக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். தலைமுடியை கத்தரித்துக் கொண்டால் சரிசமமாக சரியாக தப்பித்துக் கொள்ளுங்கள், அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தலைமுறை மூலமாக செய்தாலே போல வராதீர்கள், அதை விட சிறப்பாக வாருங்கள் என்றெல்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னத்தாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்கள், அன்புக்குரியவர்கள், விளங்கியதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பக்கத்தையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். கண்ணியம் நிறைந்தவர்கள், அன்புக்குரியவர்கள், சுத்தம் என்ற அந்த பாடத்தில் உள்ளங்கமான சுத்தம், புறச்சுத்தம், புறச்சுத்தத்திலே உடம்போடு சம்பந்தப்பட்ட சுத்தத்தை மாத்திரம்தான் இப்போது நாங்கள் பேசுகிறோம். மற்ற பகுதிகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. இப்ப நான் சொன்ன செய்திகள் எல்லாம் என்னோடு, என்னுடைய உடம்போடு, எங்களோடு, எங்களுடைய உடம்போடு அன்றாடம் செய்யப்படவில்லை. அதனால் நாம் சித்தரா என்று செய்யப்பட்டிருக்கிறோம். இயல்பான அந்த சுன்னத்து நடைபெறும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு உலகத்திலே விருப்பமான செய்திகள் என்று 4 விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். அதில் ஒன்று ரசூலுல்லா சொன்னது, அர்த்தம் வாசனை திரவியங்கள் எனக்கு இந்த உலகத்திலே விருப்பம் என்று சொன்னார்கள். மற்ற செய்திகள் இருக்கிறது, ஒரு உடம்பில் ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை பூசிக்கொள்வது உலகத்திலே ஹுப்பிமையிலேயே வித்துன்யா என்று சொன்னார்கள், எனக்கு விருப்பமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நான் விரும்புகிறேன் என்ற செய்தி ஒன்று, எனக்கு விருப்பமாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி ஒன்று. என்ற சூழலை ஏன் சொன்னார்கள், அதை கண்டிப்பாக நான் கடைபிடிக்கிறேன். ஆக நாங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை ஆகமான வழிமுறையில் உள்ள அக்கபோர்கள் சேர்க்கப்படாத சுண்ணத்தான அந்த பரவநாட்டை பொறுத்தவரையிலே தெளிவாக அதை போட்டிருப்பார். நாங்கள் விசாரிக்கலாம், இது அகமாராகாத நஜீஸ் இல்லாத அந்த வாசனை திரவி வாசனை வருவது என்பதற்காக சில நஜீசான பொருட்களையும் பூசிக்கொள்கிறார்கள். ஆனால் இதை கண்டிப்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், பெண்களுக்கு வாசனை பூசுவது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி பூசுவதாக இருந்தாலும் ஒரு சிறிய வாசனை வரக்கூடிய தன்னுடைய கணவனுக்கு மாத்திரம் அந்த வாசனை வரக்கூடியதாக பூசிக்கொள்ளலாம். இதுதான் வெளியே போகிற போது பூசிக்கொள்ள முடியாது என்ற கண்டிப்பான கட்டளையை ஆயங்கள் தீர்வாக சட்டமாக சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலே சொன்ன விஷயங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான செய்திதான். இந்த அத்தர் பூசுகின்ற வாசனை பூசுகின்ற விஷயத்திலே ஆண்களுக்குரியதாகத்தான் அத்தர் இருக்கிறது. சில போது வாசனை திரவியங்கள் பூச வேண்டும் என்று நினைத்தால் தன்னுடைய வீட்டோடு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் திருமணம் முடித்தவர்களுக்கு தெரியும், தன்னுடைய கணவனை கவருகின்ற அந்த வாசனைகளை பூசிக்கொள்ளலாம் என்பது குற்றம் இல்லை என்பதை மார்க்க சட்ட வல்லுநர்கள் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். ஏனென்றால் இதை நாங்கள் அழுத்தி ஏற்றுகிறோம் என்றால் இன்று பெண்களுடைய நிலைமை மிக பரிதாபகரமாக இருக்கு. வெளியே போகும்போது எல்லா வகையான வாசனைகளையும் வைத்துக் கொள்கிறார்கள். உள்ளே கணவன் மனைவியாக உறவு கொள்கின்ற போது பூசிய அந்த கைபிடித்த சட்டையோடு அதுக்கோடு மசீனத்தோடு வருகிறார்கள். அது உடல் ரீதியான பிணைப்பை ஏற்படுகிற போது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் என்பதை பெண்மணிகள் கவனத்திலே கொள்ள வேண்டும். வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கணவனுக்கும் மனைவிக்குள்ள உறவுகள் பற்றி நாங்கள் பேசலாம். இன்ஷா அல்லாஹ்
கண்ணியமிலே தேவர்களை அன்புக்குரியவர்களே, இயல்பான சுண்ணத்து என்ற அடிப்படையிலே அடுத்த ஒரு செய்தி இருக்கிறது. அசிவாக் பல் துளக்குவது. இன்றைக்கு பார்க்கலாம் பல் பாதுகாப்பு இயக்கம், பல் பாதுகாப்பு சங்கம். 2020 எல்லோரும் பல்லாரத்தை பேர வேண்டும் என்று பல இயக்கங்கள் இந்த உலகத்தில் இஸ்லாம் அல்ல இந்த இயக்கங்கள் எல்லாம். இன்று பல் வைத்தியத்துக்கு ஒரு தனி துறையே இருக்கிறது. பல் வைத்தியத்தை படிக்க வேண்டும், அதிலே அசிங்கம் வராமல் ஊத்தைகள் வராமல் பல்லுக்கு ஆரோக்கியம், பல் ஆரோக்கியத்தை பேர வேண்டும், வாயினுடைய ஆரோக்கியத்தை பேர வேண்டும் என்று பல்கலைக்கழகங்களில் துறை சார்ந்த பட்டப்படிப்புக்கும் மேற்படிப்புக்கும் மேலே போகக்கூடிய பீச்சி செய்யக்கூடிய அளவுக்கு துறைகள் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. 1400 முன்னால் ரசூலுல்லாஹ் மிக சுருக்கமாக சொன்னார்கள், மிக சுருக்கமாக சொன்னார்கள், என்ற ஒரு அறிவிப்பு, இந்த குல்லி முழுவின் என்ற இன்னொரு அறிவிப்பு. என்னுடைய சமூகத்திற்கு கஷ்டம் இல்லை என்றால் ஒது செய்கின்ற ஒவ்வொரு தலைவையும் பரிசுரக்குமாறு நான் சட்டமிட்டிருப்பேன். தொழுகைக்காக வருகின்ற நேரத்திலே ஒவ்வொரு நேரத்திலும் பல் துறக்குமாறு நான் சட்டமிட்டிருப்பேன். அது மக்களுக்கு கஷ்டமாயிருந்தான். 5 தொழுகைக்கு பரந்து போல பல் துறக்குவதும் கஷ்டமாகிவிடும் என்பதனால் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த பல் சுத்தமெல்லாம் அப்படியே அடிபட்டு போகிறது. பல் பாதுகாப்பு நிலையங்கள் எல்லாம் தேவை கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றினால் தேவை கிடையாது. இருக்குமா? என்ன சொல்றாங்க? பிறசை இப்படி பிடிக்க வேண்டும், உள்பலிலே இப்படி தேய்க்க வேண்டும், இந்த மாதிரியாக தேய்க்க வேண்டும், இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறாங்க, வேற ஒன்றும் செய்ய முடியாது. சுருக்கம் என்ன? பல் துளக்கினால் பல் பாதுகாப்பாக இருக்கும். பல்லை துளக்குவதிலே முக்கியத்துவம் கொடுத்தால் வாயு பாதுகாக்கும், தொண்டை பாதுகாக்காக இருக்கும், குடலும் பாதுகாக்காக இருக்கும், வைரஸ்கள் பற்றிக் கொள்ளாது. 1400 முன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திற்கு கஷ்டம் இல்லை என்றால் பரவாக நான் ஆக்கியிருப்பேன். அது மாத்திரமல்ல, இது லேசான காரியம் அல்ல. அசிவாக்கு மஜ்ஹரத்துல் லிஃபம் வமர் வாத்துல் லிஃபம் என்று அதனுடைய சிறப்பை சொன்னார். இந்த விஞ்ஞான உலகம் என்ன சொல்லும்? பல் பாதுகாப்பினுடைய முக்கியத்துவம், அதை பாதுகாப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பெரிய ஒரு இரும்பு எடுத்து சின்ன பிள்ளை கடிக்கிற மாதிரி டிவியில் ஒரு எக்ஸ்பிளேஷன் போடுவார், பல் பிளமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன எக்ஸ்பிளேஷன் பாருங்க, யார் பல் துளக்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். வரலாற்று நிறம் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், வாய் சுத்தமாக இருக்கும். எப்படி? ரெண்டு வார்த்தையும் முடிஞ்சிருச்சு. பல கோடி ரூபாய் டிவி விளம்பரம், பத்திரிகை விளம்பரம், வீணான துறையிலே முன்னேற்றம், அதற்காக பயிற்சிகள், மாநாடுகள், கருத்தரங்குகள், அதை தெளிவூட்டும் செய்திகள், சமூகத்துக்கு பள்ளி சீட்டு என்பதற்காக மாநாடு, பட்டறைகள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாத்திலையும் விளங்கப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள், ஒரு நாளைக்கு 5 பழுத்துட்டுங்க. கஷ்டம் என்றதால நான் விட்டுருந்தேன். ஒவ்வொரு ஊஞ்சைகள் நேரத்திலையும் பழுத்துட்டுங்க. கஷ்டம் என்றதால நான் விட்டுருந்தேன். தூங்கும் போது பல் திட்டுவது ரசூலுல்லாஹ் சின்னச்சு. தொழுகைக்கு தக்பீர் கட்டும் போது பல்லை துளக்கினார். அது மாத்திரமல்ல, இது வாயை சுத்தமாக்கி விடும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் பெற்றுத்தரும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியம் நிறைந்தவர்களே, அது மாத்திரமல்ல, சில மனிதர்கள் சிலர் வெறுப்பார்கள், சிலரோடு பேசுவதற்கு நின்று பேசுவதற்கு நமக்கு அருவறுப்பாக இருக்கும். பார்த்தால் வாயிலே இருந்து வாசம், சில போது சொல்வார்கள் உள்புறத்திலே இருந்து வருகிறது என்று சொல்வார்கள். நியமமான முறையிலே சரியான பல் துளக்கின்ற மனிதனாக இருந்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். அதையும் தாண்டி உள்புறத்திலே இருந்து வந்தால் வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுபோலதான் சில கணவன் மனைவியை பார்த்தால் கணவன் மனைவியை விரும்புவது கிடையாது, மனைவி கணவனை விரும்புவது கிடையாது. கண்ணியம் நிறைந்தவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த குடும்ப உறவு என்பது அது உடல் மட்டும் சேர்வது கிடையாது, உணர்ச்சிகள் எல்லாம் ஒன்று சேரும், பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்ளும், ஒரு பெருப்பை ஏற்படுத்துகிற நிலைமைதான் இந்த வாயிலே இருந்து வருகின்ற வாழையாக இருக்கிறது. ஆனால் இன்று வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? விசுவாக்கு செய்வதற்கு பதிலாக சீக்கிரத்தை புகைக்கிறார். சொன்னால் ஆலிங்கம் சரியில்லை, எத்தனை இயக்கங்கள் சீக்கிரத்தில் யாரு வராமல் சொன்னது, குர்ஆனை கொண்டு வாருங்கள், ஹதீஸை கொண்டு வாருங்கள், விவாதம் புரிகிறார். கண்ணியவான்களே, அன்புக்குரியவர்களே, நீ வாய் கட்டாமல் வாய் நாத்தமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்காது. வாய் சுத்தமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சுன்னத்துக்களை எல்லாம் கடைபிடித்து
ஒரு மனிதன் தன்னோடு அன்றாடம் வைத்திருக்கக்கூடிய இந்த சுண்ணத்துக்களை எல்லாம் முழுமையாக பின்பற்றி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை சரியாக கடைபிடித்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தருவானாக. யா அல்லாஹ், இவைகளை கேட்டு மனதில் கொண்டு நல்லமல் செய்யக்கூடிய பக்குவத்தை சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களையும் முஸ்லீம்களுடைய எதிர்கால சந்ததியையும் பாதுகாத்தருவாயாக. இஸ்லாத்தினுடைய ஆரோக்கியத்தை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். இன்று முஸ்லீம்களுக்கு மிக பாரபூரமான கஷ்ட நிலைமைகள் வருவதை நாங்கள் உணர்கிறோம் யா அல்லாஹ். எதிர்களிடத்திலே இருந்து நீ பாதுகாத்தருவாயாக. இஸ்லாத்திற்குள்ளாலும் இஸ்லாத்திற்கு வெளியே இருந்து இஸ்லாத்திற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் நீ தவிடுபடியாக்கி விடுவாயாக. இஸ்லாத்தை பாதுகாத்திருந்த பொறுப்பை நீயே ஏற்றுக் கொள்வாயாக. எங்களுடைய அமல்களை பொருந்திக் கொள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.